கிறிஸ்துக்கள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்புவார். உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பு இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆசீர்வாதமான குடும்ப நிகழ்ச்சியில் அன்பு சகோதரர் ஜான் சசிகுமார் அவருக்காக, அவங்க மனைவிக்காக, அன்பு மகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். லட்சக்கணக்கான பேர் இவர்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். நிச்சயம் கர்த்தருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆசீர்வாதமான குடும்பம், இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் நன்மையினால் முடி சுட்டப் போகிறார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், வாழாகாமல் தலையாவீர்கள். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவா. நீங்கள் நினைத்த, நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு இன்று கர்த்தர் எழுந்தருளே, நன்மையினால் உங்களை முடி சுட்டுவா. ஆண்டவரே என்னோடு கூட பேசும், உம்முடைய வார்த்தையின் நடுவலை கடந்து வரட்டும் என்று சொல்லி என் தேவாதி தேவனை நோக்கி கூப்பிடுவீர்களா? என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் இயேசு வருவார், உங்களை தொடுவார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பான, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான குடும்பம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். யார் யாரெல்லாம் குடும்பமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் குடும்பமாக அன்றுவரே இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதியும். அப்பா, நன்மையான காரியம் இவர்களுக்கு உண்டாகட்டும். அப்பா, உம்முடைய வார்த்தை வல்லமை நிறைந்த உம்முடைய வார்த்தை, கிருபை நிறைந்த உம்முடைய வார்த்தை, ஆறுதல் நிறைந்த உம்முடைய வார்த்தை, ஆவி ஆத்துமா சரத்தை உயிர் பிய்க்கிற உம்முடைய வார்த்தை எங்கள் நடுவில் கடந்து வருவதாக. நிச்சயம் பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் வாசமாயிருக்கிற பிதாவினாவியானவர் என்று சொல்லி, தேவா தேவா என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, எந்த நாளிலும் ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த ஆசீர்வாதமான குடும்ப நிகழ்ச்சிக்கு ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தரை நம்பியிருக்கிற மனுஷன், கர்த்தரை நம்பியிருக்கிற மனுஷி செழிப்பார்கள். என் அன்பு தேவ சனமே, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் செழிக்க பண்ணுவா. கர்த்தரை நம்பியிருக்கிற நீங்கள் செழிப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28:25 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை பட்டு போயிருக்குமேயானால், உங்கள் வாழ்க்கை கனி இல்லாமல் இருக்குமேயானால், உங்கள் வாழ்க்கை அப்படியே இருக்குமேயானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை துளிர்விட பண்ணி பூத்து குலுங்கி காய்த்து கனி கொடுத்து செழிக்கும்படி கர்த்தர் செய்யப்போகிறார். உங்களுடைய குடும்பம் செழிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் செழிப்பார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அவங்க போட் வச்சுருக்கிறாங்க. அவங்க போட்டில் கர்த்தரை நம்பி இருக்கிறவன் செழிப்பான் என்று எழுதியிருப்பாங்க. அவங்க லாரி, சில லாரி வச்சுருக்கிறாங்க, அந்த லாரிலையும் கர்த்தரை நம்பி இருக்கிறவன் செழிப்பான் என்று எழுதியிருப்பாங்க. அவங்களுடைய வீட்லையும் கர்த்தரை நம்பி இருக்கிறவன் செழிப்பான் என்று எழுதியிருப்பாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் போட்டில் அதை எழுதியிருக்கீங்க, லாரியில் அதை எழுதியிருக்கீங்க, அந்த வசனத்தை எழுதியிருக்கீங்க, வீட்டில் எழுதியிருக்கீங்கன்னு கேட்ட பொழுது சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, எங்கள் வீட்டில் நான் தான் மூத்தவன், எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு மூட சுமக்கிற ஒரு ஃபேமிலி, நான் தான் மகன், மூத்த மகன். எனக்கு 27 இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனார் மறித்து விட்டா.
என் தாயாரை எப்படி கவனிக்கிறது தெரியலை. அப்போந்தான் கடல் தொழிலுக்கு நான் சென்றேன். அப்போ கர்த்தரை நம்பினேன். ஆண்டவர் என்கிட்ட பேசுவார், நான் உன்னை செல்லிக்க பண்ணுவேன். தினமும் இந்த வசனத்தை பேப்பரில் எழுதி என் பையில் வைப்பேன். அப்பப்போ இந்த பேப்பரில் எடுத்து பார்ப்பேன். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆண்டவரே என்னை செழிக்க பண்ணும். கடல் தொழிலுக்கு போன எண்ணெய் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக செழிக்க வைத்தார். ஒரு சின்ன போட்டு வாங்கின, ஒரு பெரிய போட்டு வாங்கின, லாரி வாங்கின, கர்த்தர் என்னை இப்போ செழிக்க பண்ணியிருக்கிறா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிக்க பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள்லாம் பாக்கியவான், பாக்கியவதி. நீதிமொழிகள் 16:20 வாசித்து பாருங்கள். எரேமியா 17:7 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8 வாசித்து பாருங்கள். இந்த மூணு வசனமும் சொல்லுது, கர்த்தரை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி உங்களை நீங்கள் நம்பாதீங்க. உங்களுடைய திறமை, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஞானம், உங்களுடைய தாளந்து, உங்களுடைய பதவி, உங்களுடைய பட்டம், எல்லாத்தையும் நம்பாதீங்க. ஆண்டவரே சொல்லுங்கள், நான் நம்பி இருக்கிறவன் தேவன். ஆண்டவரே என்னை செழிக்க பண்ணும். நிச்சயம் கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களை கர்த்தர் செழிக்க பண்ணுவார். எப்படி செழிக்க பண்ணுவார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, எரேமியா 17:7-8 வசனத்தை வாசித்து பாருங்கள். 7-8 சேர்ந்து வாசிக்கணும். கர்த்தரையே நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் வேர்களை கால்வாய் ஓரமாய் விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை எப்பொழுதும் பச்சையாக இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல செழிப்பான். கத்தரை நம்புங்க, பாக்கியவா. அவங்க எப்படி? அவங்களுடைய வேர் கால்வாய் ஓரமாய் அவங்களுடைய வேர் விடும். உஷ்ணம் வருகிறத அவங்க காணவே மாட்டாங்க. மழை இல்லாத வருஷத்திலும் வருத்தமே இல்லாமல் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல செழிப்பாங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, அவங்க எல்லாரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், உங்களையும் உங்கள் தொழிலையும், உங்களுடைய வேலையையும் கர்த்தர் செழிக்க பண்ணுவா, செழிக்க பண்ணுவா. நீங்கள் அவரை நம்பிடுங்க. பாருங்கள், ஒரு முறை ஈசாக்கு குரோதமாக அந்த மனிதர்கள் எழும்பி ஈசாக்கு வெட்டின கிணற்றை எல்லாம் தூத்து போட்டுட்டாங்க. கல்லையும் மண்ணையும் வச்சு என்ன பண்ணுறன்னு தெரில, வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்போ தான் ஈசாக்கு வேறு ஒரு துறவை வெட்டினா அதை குறித்து யாரும் வாக்குவாதம் பண்ணலை. ஆதியாகமம் 26:22 கத்த என்னை தேசத்தில் பழுக பண்ணினார், பெருக பண்ணினார் என்று சொல்லி ரகபோத் என்று பெயரிட்டான். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வாக்குவாதம் இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்திருக்கலாம். நீங்கள் என்னெல்லாம் செய்தீங்களோ அதுக்கு அகேன்ஸ்டாக மனிதர்கள் செயல்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அத்தனையும் கத்த மாற்றப் போகிறான். உங்கள் வாழ்க்கையவே கத்த செழிக்க பண்ண போகிறான். நான் சொல்லட்டுமா? சங்கீதம் 1:3 வசனத்தின்படி, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கண்ணியை தந்து இழுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்கிற காரியம் எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்க பண்ணுவா. கத்தர் உங்களை ஏசாயா 58:11 வசனத்தின்படி, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல, வற்றாத நீரூற்றைப் போல கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் செழிக்க பண்ணுவான். ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களை, ஆண்டவரே நான் உண்மை நம்பியிருக்கிறேன், நான் என்னை செழிக்க பண்ணுங்கள். நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், நான் எதிர்நாளும் அந்த வசனத்தை எழுதுவேன். கர்த்தரை நம்பியிருக்கிறவன் செழிப்பான். இந்த வசனத்தை நான் அப்ளை பண்ணுவேன்னு சொல்லி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் செழிக்க பண்ணுவான். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜான் சசிகுமாருக்காக, அவங்களுடைய மனைவி பிள்ளைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? தகப்பனையுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஜான் சசிகுமாருக்காக, அப்பா அவங்க மனைவி அன்பு மகளுக்காக,
மிகுந்த கரிஷனையோடு கூட நான் செப்பிக்கிறேன் ஆண்டவரே. நான் மாத்திரமல்ல, பார்த்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான பேரும் இணைந்து இந்த குடும்பத்தை வாழ்த்தி ஆசீர்வதித்து செப்பிக்கிறோம். அப்பா, இந்த குடும்பத்தை செழிக்க பண்ணும், இவர்கள் விரும்பின காரியம் நடக்கட்டும். உடைய குடும்பத்தில் இருக்கிற தடைகள், உடைய குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் அத்தனையும் மாறட்டும் அப்பா. அப்படியே செய்கிறதற்காக நன்றி. என்னோடு இந்த ஆசீர்வாதமான குடும்ப நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆண்டவரே, ஏசாய 58:11 வசனத்தின்படி அப்பா, 3 யோவான் 2 இன்படி, எரேமியா 17:8 வசனத்தின்படி இவர்களினுடைய குடும்பத்தையும் சலிக்க பண்ணுவீராக. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. உடைய வாழ்க்கையில் ரகபத்து உண்டாகட்டும், உடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், உடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவர். பிரியமானவனே, பிரியமானவளே, பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுக்கமாய் சுக்கித்திருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பியிருக்கிற நீங்கள் செழிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.